பிரிவா சரணம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியவா வானொலி. இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. பெரியவா சரணம் ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். நிகழ்த்துபவர் பிரம்மச்சாரி ரமேஷ் அவர்கள். பெரியவா சரணம் 26வது பத்தியம் வரை வாசம். தரணி பூமி சொல்றான், பவான் ஹி வேத தத் சர்வம் என்மாம் தர்மானு பிரச்சசி சதுர்பிர் வர்த்தசேயேன பாதேர் லோக சுகாவகைஹி. என்ன கவலைக்கு ஏன் கவலைப்படுறாயன்னு என்கிட்ட கேட்டேன், அதோட காரணம் உனக்கு நன்னா தெரியும்னு அர்த்தம். வேஷா தெரியும், தெரிஞ்சுட்டாங்க கேட்கறேன். உனக்கு நன்னா தெரியுமே, என்மாம் தர்ம அனுபிரச்சசி, ஹே தர்மதேவா என்கிட்ட ஏன் கேட்கறாய். சதுர்பிர் வர்த்தசே ஏனா, நாலு காலாக்கும், இந்த தர்மம் அதாக்குமே காளையோட ரூபத்துல வந்திருக்கு. நாலு கால் தானே நாலு பாதம்னு அர்த்தம். நாலு பாதம்னா நாலு அங்கம், நாலு அவயவங்கள் அர்த்தம். தர்மம் எங்கே தான், தர்மம் நாலு காலில் ஊன்னி நிக்கிறான். அந்த நாலு கால் அதுல ஒன்றுதான் இருக்கு. அந்த நாலு காலம் இருந்தானா லோகம் சௌக்கியமா இருந்துடும், எல்லாரும் சந்தோஷமா இருப்பா. லோகத்துல தர்மம் ஒரு காலில் நிக்க தொடங்குறதாக்கும் கலியுகம். அப்போ ஜனங்களோட சந்தோஷம் நிம்மதி திருப்தி இதெல்லாம் மனசில் இருந்து போயிடும். அப்ப தரணி அடுத்தது சொல்ல போறது, இந்த தர்மத்துக்கு தர்மம் என்னெல்லாம் வரும். நம்ம தானம் தர்மம் சொல்லுவோம், தர்மம் நமக்கு என்ன நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் தர்மத்தில் ஏத்துன்னு அப்படித்தான் வழக்கம். இங்க அதோட ஓரோ அங்கத்தையா எடுத்தெடுத்து சொல்லறாரு பூமி தேவி சொல்றான். சத்தியம் சௌச்சம் தயா க்ஷாந்தி தியாக சந்தோஷ ஆர்ஜவம் சமோ தமஸ்தபாமியம் திதிக்ஷா உபரதி ஸ்ருதம். ஓரோனா பாப்போம். சத்தியம் உண்மையே பேசுறது, பொய் சொல்லாம இருக்கிறது. பொய் சொல்லாம இருக்கிறதுன்னு மௌனமா இருந்தாலும் போருமான்னு கேட்டனா, சில இடத்துல மௌனம் வந்து சத்தியம் சொல்லறதுக்கு துல்லியம். சில இடத்துல வாய மூடிட்டு பேசாம இருந்துடுறான், நான் சத்தியம் சொல்றேன்னு சொல்லிட்டு என்னத்தையும் சொல்லி ஆபத்துக்கப்படாது. பேச அவ கேட்கப்பட்டோம் எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டோம், எஸ் தான் நோன்னு எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டோம். நம்மளாயிட்ட வாயத்த அப்படி உள்ள இக்கட்டான சூழ்நிலையில கஷ்டமான தர்ம சங்கடம் அதையாக்கும் சொல்லணும். தர்ம சங்கடம் தானே, சத்தியத்தை சொன்னானா ஒருத்தனுக்கு கெடுதல் வரும், ஒருத்தனோட உசிரி போயிடும் வச்சும் போல. சத்தியம் சொன்னானா, சொல்லாமல் இருந்தானா அதர்மம் உண்டாகும். ஏன்னா சத்தியம் பேசாம இருக்கா, இப்படி வரும்போதையாக்கும் தர்ம சங்கடம். அப்படி வரும்போத பேசாம இருக்கிறது, அந்த கேட்டவன் இன்றப்பட்ட எதுக்கிட்ட எப்படி வேணாலும் அவன் விட்டுடும். அவன் வந்து எஸ் சொல்றான், சிலவா கேட்டா தானே பிடிச்சிருக்கா, இப்ப சாதனா பொங்கல்கிட்ட கட்டின பையனை வந்து பார்த்தேன் பிடிச்சிருக்கா இல்லையா, அப்படியே நிற்கும், வாய திறக்காது. இப்ப வாய திறந்து சொல்லு ஒன்னுல பிடிச்சிருக்கா இல்லையா, இப்படியே நிற்கும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், மௌனம்ங்கிறது சம்மதத்துக்கும் லட்சணமாக்கும் விசம்மதத்துக்கும் லட்சணமாக்கும். நமக்கு ஒராளை பிடிச்சிருக்காங்கன்னா பிடிக்கலைன்னு மோத்த பார்த்து சொல்லறதுக்கு பகரம் மௌனமா இருக்கலாம், பிடிச்சதானாலும் மௌனமா பார்த்துல. அந்த இடத்துல இங்கிதம் தெரிஞ்சுக்கணும், அம்மமாருக்கு மனசிலாக்கணும், இந்த பொண்ணோடு மனசில் உள்ளது என்னது, இவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா இங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்குள்ள சக்தி இருந்தா தான் அம்மை, இல்லாட்டா அம்மை இல்ல அது பொம்மை. சத்தியம் உண்மையே பேசுறதுன்னு அர்த்தம். பொய் சொல்ல வேண்டிய நிலை வந்துதானா, பொய்ய சொல்லாதக்கு மௌனமா இருந்துட்டானா சத்தியம் சொன்னதுக்கு சமானம். சத்தியம் சௌச்சம் சுத்தி, சுத்தி உடனே நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி குளிக்கிறதல்ல, உள் சுத்தியும் வேணும். மனசௌச்சம், மனசௌச்சம் ஆந்தர சௌச்சம் இருக்கு, பாஹ்ய சௌச்சம் இருக்கு. சோப்பு போட்டு குளிக்கிறது அதெல்லாம் சேர்ந்து வந்து உடம்ப விருத்தியா வச்சுக்கிறது அது பாஹ்ய சௌச்சம். உள் சௌச்சம்ங்கிறது நல்ல நினைப்புகள், நல்ல விசாரங்கள், லோகமெல்லாம் க்ஷேமமா இருக்கணும்ங்கிற அந்த மாதிரியுள்ள நல்ல நினைவுகள். சத்துவகுணம் அர்த்தம், உள்ள சத்துவகுணம் நிறைஞ்சுதானா மனசு பியூர் ஆச்சுன்னு அர்த்தம். அதாக்கும் சௌச்சம். தயா காருண்யம், ஜீவிகள்டையும் மற்ற மனுஷால்ட்டையும் பாவப்பட்டவாழ்டையும் பிச்சைக்காராள்டையும் எல்லாம் ஒரு தயவு வேணும், குடூரனா இருக்கப்படாது, வாழப்படாது. இதெல்லாம் தர்மத்தோட அங்கம். தயா க்ஷாந்திஹி சகிப்புத்தன்மைன்னு அர்த்தம், பொறுத்துக்கிறது க்ஷமைன்னு அர்த்தம். க்ஷாந்திஹி தியாகஹா, தியாக புத்தி வேண்டாம்னு வைக்கிறதுக்குள்ள மனசு வேணும். உண்ணீர் உண்ணீர் என்று சொல்லும் இடத்தில் உண்ணாமை கோடி வரும்னாக்க ஓய்வாட்டி சாப்பிடுங்கோ சாப்பிடுங்கோ சார், சாப்பிட்டு தான் போனோம். சாப்பிடுங்கோ சாப்பிடுங்கோ சொல்ற இடத்துல சாப்பிடாம போறது கோடி பவன் கிடைச்சதுக்கு துல்லியம் தான். என்ன நாம எங்கடா சொல்ல போறான்னு பார்த்துட்டு இருக்கோம், அது என்னது அந்த மனசை ஜெயிக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப தியாகம் தானே எல்லாத்திலயும் ஒரு ஒரு எல்லாத்திலிருந்து மனசினால ஒரு விரக்தி ஆமா விட்டு நிக்கணும். போரும் அனாவசியமா எல்லாத்திலையும் கொண்டு மனசை கொண்டு ஒட்ட வைக்கப்படாது, அது துக்கத்துக்கு காரணமாகும். அந்த தியாகம்ங்கிறது விரக்தி தான், அதுதான் சந்நியாசம்.
அப்போ சந்நியாசம் தர்மத்தோடு ஒரு அங்கம் நாக்கன்னு சொல்றா. சன்னியாசிக்கு மாத்திரம் உள்ளதல்ல, எல்லாருக்கும் வேணும். நாலு வர்ணத்தில் உள்ளவாளுக்கும் நாலு ஆசிரமத்தில் உள்ளவாளுக்கும் வேணும். எது? இந்த தியாக புத்தி விரக்தி டிட்டாச்மெண்ட் அர்த்தம். தியாகம் சந்தோஷா, சந்தோஷம் தான் அர்த்தம். அது எப்போ வரும்? திருப்தி வந்தாரனா மனசு சந்தோஷமா இருக்கும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. போரும், எல்லாம் போரும். சில காரியங்கள் போரும் வைக்கப்படாது. படிப்பு, மந்திர ஜபம், ஆறு ஜபம் ஜபிச்சாச்சு போரும், நாளை இருந்து சந்தியாவதனம் இல்லை சொல்லப்படாது. நல்ல காரியங்கள் அது ஆஜீவனாந்தம் செய்திருக்கணும். மற்ற காரியங்கள்ல லௌகிக விஷயங்கள்ல போரும். ஒரு கிடைச்சது வஸ்திரம் போரும், சாப்பாடு போரும், இப்படித்தான் கிடைச்சது வயர் ஃபுல்லா ஆலை போரும் போரும் போரும். இப்படி அந்த அந்த நினைப்பு வேணும். அதாக்கும் சந்தோஷம் ஆர்ஜவம், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் அர்த்தம். நேரேவா நேரே போ, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் தம் உறவு கலவாமை வேண்டும். உள்ள ஒன்று வச்சுப்பா வெளியில வந்து சொல்லுவான், இப்பதான் உங்களை பற்றி நினைச்சேன் வந்துட்டேன்னு. கழிஞ்ச பத்து வருஷத்துக்கடல நினைச்சிட்டு இல்லையே, பத்து வருஷத்துக்கடல இந்த மாமி நினைச்சிட்டே இல்லையே. பார்த்துடுறேன், இப்பதான் நினைச்சேன் நான் முன்னால வந்துட்டாளே மகாலட்சுமி மாதிரி. புருஷாளானா ஸ்ரீ பரமேஸ்வரன் மாதிரி, அதுதான் அவளுக்கு தெரியும். மகாலட்சுமி, மகாவிஷ்ணு, பரமேஸ்வரன், பார்வதி, இப்படி எல்லாம் தான் சொல்லிட்டு இருப்பான். அதான் இது பொய், கபடத்தை. என்னத்துக்கு அந்த மாமிய சோப்பு போடுறதுக்கு? அல்லாக என்னது உள்ளதை உள்ளதுபடி சொல்லாமே. அதாக்கும் ஆர்ஜவம் சமோ தமஸ் தபஸ் சாமியம். சமம் நனன மன அடக்கம், மனசு அடங்கிறது. தமம் நன இந்திரிய அடக்கம், புலனடக்கம். தமம் புலனடக்கம், சமம் மன ஒடுக்கம். மனசு ஒடுங்கவும் இந்திரியங்கள் அடங்கவுமாக்கும் சேர்றது. ரெண்டுமே ஒரு தரத்திலுள்ள அடக்கம் ஆனாலும் இப்படியாக சொல்றது. சமம் அது மனசுமாயிட்ட பந்தப்பட்டது. தமம் நனா அஞ்சு இந்திரியங்களை அந்த வெளி வெளி விஷயங்கள்ல பாஞ்சு போகாமக்கு அதை பிடிச்சு நிறுத்தறது, அது நிப்பாட்டுறது. சமஹா தமஹா ரெண்டு ஆயாச்சு. தபஹா தபஸ் பொண்ணா பிறந்தாலும் நினைச்சு நாங்க என்ன தபஸ் செய்யறது, அதெல்லாம் புருஷாளுக்குள்ளதல்லவா. உங்களுக்கும் உண்டு தபஸ், எல்லாருக்கும் உண்டு தபஸ். தபஸ்னா வேறொன்னும் அல்ல, கண்ட்ரோலோட வாழறது தபஸ். தபஸ் தானே நியந்திரணம், கண்ட்ரோல், ஆத்ம சம்யமனம். திட்ட தோணும் அந்த இடத்துல திட்டாம வர்றது தபஸ். கோவப்படணும் அசாத்தியமா, கோபம் உள்ளபடி பொத்துண்டு வரும் சொல்லுவாங்களோ, கோபம் பொத்துண்டு வர்றது. பொத்துண்டு வரும்போது அந்த கோபத்தை அடக்கிறது தபஸ். இப்படி இந்த தபஸ்ல இல்ல, எல்லாம் நியந்திரணமாக்கும். அந்த தபஸ்ங்கிறது என்னன்னு சொல்லி முடியாது, தபஸை பற்றியே நிறைய சொல்லல. என்ன தபஸ்ங்கிறது எல்லாருக்கும் உள்ளதாக்குன்னு மாத்திரம் மனசிலாக்கிங்கோ. தபஹா சாமியம், மனசோடு சமஸ்திதி. சின்னதா என்னமே வந்தா ஹாம் குதிக்கிறது, சின்ன துக்கம் என்ன வந்தா சின்ன அடிச்சு பிறந்து கீழே விடுறது, மயக்கம் போட்டு கீழே விடுறது. இது என்னது? மனசோடு சமநிலை. எது வந்தாலும் தாங்கிக்கிற சாந்தமா. கடல்ல வருங்கோ, கங்கை யமுனை தொடங்கின எத்திர நதிகள் எம்பிட்டு தண்ணி ராத்திரியும் பகலும் அந்த சமுத்திரத்திலே ஒழுகி இறங்குறது. சமுத்திரம் கரகவியறதா துளும்பறதா? சமுத்திரம் இல்லையே, ஏன்? அது சமுத்திரமானால இந்த காம்பீரியம், இந்த காம்பீரியம் இருக்கிறதுனால சமமா இருக்குது. இப்ப சாமியம் திதிக்ஷா, சாந்திஹின்னு சொன்னது மாதிரித்தான் திதிக்ஷா. திதிக்ஷாக்கு ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா சகிப்புத்தன்மை, பொறுக்கும் குணம் நாக்க அர்த்தம். இந்த திதிக்ஷக்கு எல்லாம் நீங்கள் மனசிலாக்கி வையுங்கோ. பொறுக்கிறது பல தர தல தரத்துல பொறுத்துக்கல. இப்ப சகிக்கிறதுங்கிறது பல ரீதியில சகிக்கல. இப்ப நம்மளோட ஒரு நம்மளோட ஆபீசர் போஸ் இருக்கார். போஸ் கூப்பிட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறாரு. போஸ் திருப்பி திட்ட முடியுமா? திட்டினா இவன் வேலை என்ன ஆறது? என்ன பேசாத சிரிச்சு கேட்டேன். அவன் நன்னா வையறான், பேஷா வையறான், ரொம்ப அப்படியே சந்தோஷமா கேட்டு வர்றது. வெளியில வந்து, ஆமா முட்டா பயல், நான் அவனோட வேலைக்காரனாக்கு நினைப்பு சொல்லிட்டு வெளியில வந்து இவனோட சௌரியத்தை எல்லாம் காட்டுறது, வீரியத்தை காட்டுறது. ஒரு தரத்திலையும் நம்ம ரியாக்ட் பண்ணாதிருக்கிறதாக்கும் சிதிக்ஷ. சகனம் சர்வதுக்கானாம் அப்ரதீகார பூர்வகம் சிந்தா விலாபரஹிதம் திதிக்ஷாசா நிகத்தியதே. உபனிஷத்துகளில் இருக்கின்ற ஸ்லோகம் ஆதிசங்கரும் சொல்லியிருக்க. என்னதுன்னு கேட்டா திதிக்ஷை, சகிப்புத்தன்மை என்னன்னா சகனம் சர்வதுக்கானாம், எல்லா துக்கங்களையும் பொறுத்துக்கிறது, தாங்கிக்கிறது. எப்படி? அப்ரதீகார பூர்வகம். இதுக்கு எப்ப எனக்கு ஒரு டைம் வரும் வச்சிருக்கேன் உனக்கு. இப்ப இன்னைக்கு திட்டனையா, ஒரு நாளைக்கு ஒன்ன கிடைக்கும், அப்ப பாத்துக்கிறேன் அந்த பிரதிகாரம் சேர்ந்தது ரிவெஞ்ச். நாளைக்கு எப்போ சமயத்துல வாக்கில கையில கிடைக்கும் போத நன்னா நானும் தரேன்ங்கிற அந்த ஒரு பகை, அது இல்லாமக்கு சகிக்கணும். அதாவது சகிப்புங்க அப்ரதீகாரபூர்வம் சிந்தா விலாபரஹிதம். இன்னும் வேற கொஞ்சம் பேர் எல்லாத்தையும் சகிச்சுப்பா. எப்படின்னு ஆபீசர் திட்டியாச்சு, ஆத்துக்கு வந்து அப்படி என்ன காப்பி குடிக்கிறலாம், ஒன்றும் வேண்டானு சாப்பாடு ராத்திரி எனக்கு ஒன்றும் வேண்டாம். அப்போவே பொண்டாட்டி மனசிலாக்கப்பல, என்னவோ கிடைச்சிருக்கு, டோஸ் கிடைச்சிருக்கு.
என்னது, அதையே நினைச்சு கவலைப்படுறதுன்னு அர்த்தம். காரணம் இந்த கோபத்தை அவங்ககிட்ட காட்ட முடியாது, ஆத்துல வந்து மற்றவாழ்கிட்ட காட்டுறது, இல்லாட்டன்னா கவலைப்பட்டு இருக்கிறது சிந்தை, இல்லாட்டன்னா பாத்ரூம்ல ஏறி அழுது குளிக்கிறது, எதே நிதியில இந்த துக்கம் போண்டாமா. இப்படி இந்த சிந்தையும் இருக்கப்படாது, விலாபம் அழுகையும் வரப்படாது, சகிச்சுக்கணும், அதை தாங்கிக்கணும். அதையாக்கும் திதிக்ஷான்னு சொல்றதுனாக்கும் சாஸ்திரங்கள் சொல்றது. உபரதிஹி, உபரதிஹின்னா உள்ளுக்குள்ளேயே மனசு சந்தோஷமா இருக்கு, வேற வெளியில எது இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, மனசுல அதுக்கு மனசுக்கு சந்தோஷிக்கிறதுக்கு அது மாத்திரம் போரும், சௌக்கியமா இருக்கு. என்ன சந்தோஷமா இருக்க, சந்தோஷமா இருக்க, எனக்கு என்ன சௌக்கியமா இருக்க இல்லையே, உங்களுக்கு சௌகரியங்களொன்னும் இல்லையே, வீட்டுல குழந்தைகளொன்னும் சொன்னா கேட்க மாட்டோம், பின் எப்படி நீங்கள் இம்பிட்டு ப்ராப்ளத்துக்கு நடுவில் எப்படி சௌக்கியமா இருக்க, நான் வெளி உலகத்தை ஆசிரியச்சு அல்ல சௌக்கியமா இருக்கேன், என்னோட மனசு நான் அதை சந்தோஷமா வச்சுப்பேன் அப்படி தீர்மானம் பண்ணி அதை சந்தோஷமா வச்சுக்கிறது, சந்தோஷத்துக்காக வெளிப்பொருள்களை ஆசிரியக்காம இருக்கிறது, அதாக்கும் உபரதிங்கிறது. சந்தோஷம்ங்கிறது வெளி விஷயங்கள்ல இருந்தும் வரலாம் சந்தோஷம், உபரதி உள்ளுக்குள்ள மட்டும் ஒதுங்கி அது வெளி விஷயங்கள்ல டிபெண்ட் செய்து இருக்கப்பட்டதல்ல. சந்தோஷம் வந்து இப்போ லாட்டரி சீட்டு கிடைச்சது சந்தோஷம், ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது, அது வெளி விஷயத்தை ஆசிரியிச்சுள்ளதாக்கு சந்தோஷம். உபரதிங்கிறது வெளியில எது சம்பவிச்சாலும் என்ன நடந்தாலும் மனசு சந்தோஷமா இருக்கும், அதாக்கும் இந்த சமதமாதி ஷட்க சம்பத்தியில ஒருண்ணமாக்கம். ஆமா, வெளியிலுள்ள வஸ்துக்களோ சம்பவங்களோ அதனால் நம்முடைய மனசு மகிழ்ச்சி அடையும் அல்லவா, அந்த மகிழ்ச்சியாக்கும் சந்தோஷம். உபரதிங்கிறது வெளிப்பொருள்களை டிபெண்ட் செய்யாம இருக்கிறது, உள்ளுக்குள்ளேயே ஒரு சந்தோஷம். என்ன சௌக்கியமா இருக்காள், பிரத்யேகிச்சு காரணம் ஒன்றும் இல்லை, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, சிலவுண்டு அபூர்வம் சில ஆளுகள் அப்படி உண்டு, ரொம்ப சந்தோஷமா இருப்பா, வீட்டுல 100,000 ப்ராப்ளம் இருக்கு, சௌக்கியமா இருப்பா, வெளியில எதையுமே காட்டிக்க மாட்டான், சந்தோஷமா இருப்பா, நமக்கு பொறாமையா இருக்கும் அவளை பார்த்தா, எப்படி இருக்க முடியறது, நமக்கு இது மாதிரி இருக்க முடியலையே, சந்தோஷமா இருக்க முடியலையேன்னெல்லாம் தோணும். உபரதிஹி ஸ்ருதம், நன்னா நல்ல படிப்பு வேணும், சாஸ்திரஜானம் நர்த்தம், நல்ல படிப்பு தானே, குமுத ஆனந்தபகடன் கல்கி கல்கண்டு அல்ல, நல்ல படிப்பு தானே, அப்படி நினைச்சுக்கப்படாது, சாஸ்திரஜானம் நன்னா படிச்சுக்கணும், ஸ்ருதிகளானாலும் ஸ்மிருதிகளானாலும் புராணங்களானாலும் அந்த நம்முடைய அந்த சாஸ்திரம், நம்முடைய கல்ச்சர், அந்த ரிலிஜியஸ் டெக்ஸ்ட் சொல்றோமே, மதபரமான கிரந்தங்கள், அதையெல்லாம் பத்தி மொத்தம் கரைச்சு குடிக்க முடியலையானாலும் பேசிக்ஸ் ஆவது தெரிஞ்சு வச்சுக்கணும், அதாக்கும் ஸ்ருதம். ஞானம், அறிவு, எதை பற்றின அறிவானாலும் சரி, பிரத்யேகிச்சும் சூக்ஷ்மமான காரியங்களை குறிச்சுள்ள அறிவ், மற்றவாளுக்கு இல்லாததும் நமக்கு மாத்திரம் உள்ளதுமான அந்த ஒரு இதாக்கும் ஞானம். விரக்தி சொல்லி நேரத்தை சன்னியாசம், தியாகம் சொல்லி ஏகதே, இதுக்கெல்லாம் சின்ன 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 டிஃபரன்ஸ் தான், அதாக்கும் தனித்தனியா போட்டிருக்காரு. விரக்தி, எதிலையும் ஒட்டிக்காம இருக்கிறது, மனசு எதிலையும் பற்றாம இருக்கிறது, விரக்தி. ஐஸ்வர்யம் தானா, மற்றவாளை கண்ட்ரோல் பண்ணறதுக்குள்ள கழிவு, சக்தி. சில ஆபீசர்லாம் என்ன சொன்னாலும் சபார்டினேட்ஸ் போயிட்டு வரவில்ல, பிரத்யேகிச்சும் பிராமண ஆபீசர்மே, ஆ சாமி அல்லே அதுவும் அத்தியாவசியம், உடனே வேணும், அங்கிருந்து போன் வந்திருக்கு, டெல்லியில இருந்து போன் வந்திருக்கு, உடனே ஃபாக்ஸ் பண்ணி கொடுக்கணும், அரை மணிக்கூர்ல வேணும், இவருக்கான அங்க வருவார் சாமி அங்கனையாக்க பண்ணோண்டு. என்ன தெரியுமோ, அவ கோச்சுட்டாலும் ஒரு லிமிட்டுக்கு மேல கோச்சுக்க மாட்டார், கெட்ட வார்த்தை எதுவும் பேசவும் மாட்டார். ஆனா மத்த ஜாதிக்காரன் அப்படி இல்ல, நார் நாரே கிழிச்சுடுவார், அதுக்கு வேண்டி பயந்துண்டோ எல்லாம் செய்து கொடுக்கும். அப்ப மத்தவாளை ஆட்சி பண்றது, மத்தவா மேல ஒரு கண்ட்ரோல், அவளை அடிபணிய வைக்கிறது, அது ஒரு சக்தி, அதொரு மென்டல் பவர் ஆகும், அந்த பவரையாக்கும் ஐஸ்வர்யம் இருக்கு. நான் பொதுவா சொன்னேன், நம்மள மாதிரி உள்ள ஆளுகள் இந்த இங்க நம்ம இந்த கரமனே கோட்டைக்குள்ள பாலக்காடு, அது ரொம்ப ரேர் தான் சரி, ஆனா அப்படி உள்ளது ரொம்ப அபூர்வம் தான், பிராமணாலுள்ள இது வந்து ரொம்ப இருக்க இல்லையே சொல்லலே. நடுங்கப்பட்ட ஆபீசர்மாருண்டு, நடுங்க வைக்கப்பட்ட ஆபீசர்மாருண்டு, நிறைய பேர் நடுங்குற ஆபீசர் தான். ஐஸ்வர்யம், சௌரியம், சௌரியம் தானே மனோபலம் அர்த்தம், சூர புலி எல்லாம் சொல்றாலோ சௌரியம், வேலர் நல்ல அர்த்தம், தேஜஸ், தேஜஸ் பிரகாசம், முகத்த மனப்பிரகாசம் அர்த்தம், வீரியம்னு சொல்லலாம். தேஜஸ்ங்கிறதுக்கு ஒரு இடத்துல என்னது ஒரு சண்டை என்ன வந்தது, பிராமணன் ஆதிய ஏறி கதை அடைச்சுட்டு வர விஷாமில் ராத்திரி திருடன் நுழைஞ்சானா, அப்ப பக்கத்தாத்து இது மாதிரி அக்ரஹாரத்து வீடு, பக்கத்தாத்துல ஏறி அவன் ஓட்ட பிரிக்கிறான், என்னெல்லாமோ செய்யறான், என்னத்தில்லாம எடுக்கிற சத்தம் எடுத்து வைக்கிறது, எல்லாம் பாத்திரத்தெல்லாம் எடுத்து போக்குற சத்தம் எல்லாம் கிடையாது,
அப்போ பக்கத்தாத்து மாமி எழுந்துண்டா, அல்ல மாமா எழுந்துட்டார், மாமா எழுந்துட்டு ஆத்தி மாமியை தானே கூப்பிடுவாரு. டி அடுத்தாத்துல ஏதோ திருட நுழைஞ்சிருக்கான் தோணுறது, என்ன இது பாக்கண்டாமா, பேசாம இருக்கோ, நீங்க தலைவழி இழுத்து பூடி மூடிட்டு படுத்து பேசாதிருக்கோ, தலைவழியே போத்துட்டு பேசாம படுத்து, நமக்கு என்னத்துக்கு வம்பு, அவ அடிச்சு கிடிச்சு வச்சுடுவாரு, அது வேற மாமி கணக்கா, அவ அடிச்சு கிடிச்சு வச்சுடுவாரு. ஏன்னா மாமா போன இடத்துல நிறைய அடி வாங்கிருக்கார், அது மாமிக்கு நல்லா தெரியும், அதனால அங்க போய் ஓரோன்னு அவன் கையில இருந்து வாங்கிக்கண்டா. புதுவே பயந்த சுபாவம், அங்கேயே சிறுநீர் கழிச்சுடுவேன். நிறைய பேர் என்ன சாம்பார் சாதம் தயிர் சாதம் இதெல்லாம் தண்ணி சாப்பிடுறோம், அவனை மாதிரி ஆடு மாடு எல்லாம் கடிச்சு வலிக்கிறோமா, ஒன்றும் கிடையாது, அவளே உண்டு கோழைகள். அப்போ தேஜஸ் பலம் தானா, சரீர பலம், மெய் பலம், உடம்பிலுள்ள பலம், சக்தி. ஸ்மிருதிஹி நல்ல மெம்மரி பவர், ஸ்மிருதி. சுவாதந்திரம் மற்றவனுக்கு அடிமை ஆகாம இருக்கிற அந்த இண்டிபெண்டன்ஸ், ஆரையும் டிபெண்ட் பண்ணாமக்கு தன்னுடைய காரியங்களை தானே பார்த்துட்டிருக்கிற அந்த குணம். கௌசலம் நனனா என்ன சொல்றது, புத்தி சூக்ஷ்மம். ஒரு காரியத்தை எப்படி நடத்துறது, நமக்கு ஒரு காரியம் நடக்கணும், எந்த ஆளை போய் பார்த்தானா அது நடக்கும், எப்படி நம்ம நேரிட்டு போய் நடக்கலன்னா என்ன, எந்த ஆள் சொன்னானா அந்த ஆள் கேட்பனோ அந்த ஆள்கிட்ட போய் சொல்றோம். சாமர்த்தியம் அர்த்தம் கௌசல புத்தி, சாமர்த்தியம் கௌசலம். காந்திஹி முககாந்தியும் தேககாந்தி, இதெல்லாம் மனசு நல்லா இருந்தானே இதெல்லாம் தனியே வரும், அகத்தினழகு முகத்தில் தெரியும், முகத்துல மாத்திரம் எப்படி காந்தி வரும், மனசு நல்லா இருந்தானே பிரசன்னமா இருந்தாச்சானா, நல்ல சிந்தைகள் இருந்தானா முகமும் பிரகாசமா இருக்கும். காந்திஹி தைரியம், நேரத்தை சௌரியம் சொல்லித்து ஒரு தரத்திலுள்ள சௌரியம் தான் தைரியம், தைரியம். மார்தவம் சாஃப்ட்னஸ் அர்த்தம், தொட்டு பார்த்தா சாஃப்ட்னஸ் அல்ல, அதல்ல ஒரிடத்துல அவனுடைய பலத்தை காட்டவும் ஜெயவன், தன்னை விட ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்கப்பட்டவாழ்கிட்ட காருண்யம், மனசு சாஃப்டல், அவங்கிட்ட ஒரு ஈவு இறக்கம் அதெல்லாம் இருக்கணும், அது மார்தவம். பிராகல்பியம் பிரஷ்ரய சீலம் சக ஓஜோ கௌசலம் டெக்ஸ்டரிட்டி, அதோட இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கௌசலம் தானே, அதை ஒரு எண்ணத்தை ப்ராப்பரா முடிக்கிற திறன். கர்மசு கௌசலம், அதானது ஒரு ஒரு காரியத்தை அழகா ஒழுங்கா பண்ணற அந்த திறன், கர்மத்தில உள்ள திறனையாக்கும் யோகம். அல்லாது இந்த யோகாசனம் அதல்ல, கிருஷ்ணன் சொல்றது யோகம். கௌசலம் அதானது நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டு இருக்கவும் செய்வோம், அதனுடைய விளைவுகளை அதனுடைய பலனை எதிர்பார்க்காமக்கு கர்மத்தை பண்ணிட்டு இருக்கிறோம், அதோட பலம் நம்ம நினைச்சது மாதிரி நடந்தாலும் இல்லையானாலும் அதனால பாதிக்கப்படாமக்கு ஆனா கர்மத்திலிருந்து விட்டு நிற்கவும் மாட்டேங்கிற கர்மம் பண்ணிட்டே இருக்கவும் செய்யறோம், அதாக்கும் அந்த கௌசலம். அது வந்து ஒரு ஒரு ஸ்கில் ஆக்கும், ஸ்கில் சொல்றாங்களோ இங்கிலீஷ்ல, அந்த ஸ்கில் தான் கௌசலம். இப்ப காந்தி சொல்லித்து தைரியம் மார்தவமாச்சு, இனி பிராகல்பியம், இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் தான், பிராகல்பியம் தானே அதுவும் சாமர்த்தியம் தான் சொல்லணும், பிராகல்பியம் சின்ன வித்தியாசங்கள் இருக்கும், நம்ம அப்படி அதை அர்த்தம் கீறி பார்க்கண்டாம். பிராகல்பியம் பிரஷ்ரயா தான ஹியூமிலிட்டி, என்ன வினயம் அர்த்தம், மற்றவாழ்கிட்ட மற்றவாளை பகுமானிக்கிறது ஆதரிக்கிறது அர்த்தம். பிரஷ்ரயா சீலம் தானே நல்ல சீலங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் அர்த்தம். சஹஹான் ஒரு குணம், சஹஹா தானா மனோபலம் அர்த்தம், மென்டல் ஸ்ட்ரென்தையாக்கும் சஹ ஓஜஸ்டமே சஹஸ்டம ஆயுஷ்டமே ஜராஜம ஆத்மா சமே சொல்லிட்டு சமகத்தில் இந்த சஹஹாங்கிற வாக்கு மூணாமத்து அனுவாகத்தில் வரும், அந்த சஹஹாங்கிறதுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் அர்த்தம். சஹஹாம் ஓஜஹா நனனா பாடிலி ஸ்ட்ரென்த், உடம்பில் உள்ள பலம் ஓஜஸ், மனோபலம் சஹஹ எது, அது சஹா சஹா, இது சஹஹா இல்ல, அது இல்லைன்னா அது அந்த லோபம் விசர்க்கம் லோபிச்சு போச்சு, சஹ ஓஜோன சஹஹா, அது கழிஞ்சு ஒரு ஒரு வவ்வல் வந்ததுனால அந்த விசர்க்கம் லோபமாக்கும், அங்க வாக்கு சஹஹான்னாக்கும், வெறும் சஹா நீங்க சொல்றது சரி, அதுவும் கூட திருதியா விபக்தியா பெரிய சஹயோகே திருதியா பித்ரா சஹா புத்திரேன சஹா அப்படி போகும், அது கிராமர்ல. பலம் பலம்ங்கிறது சக்தி தானே, அதெல்லாம் நேரத்தை சொல்லியாச்சே சொல்லுவாள் நீங்கள், அதெல்லாம் நேரத்தை சொன்ன குணங்கள் தானே, பலம்ங்கிறதுக்கு என்ன சொல்றது ஸ்ட்ரென்த் தான் சொல்லணும், இது ஏதோ வியாக்கியானத்துல அது இதுக்கு தமிழுள்ள இந்த சின்ன வித்தியாசங்கள் எதையும் போட்டிருக்கா பாக்கணும், மலையாளத்துல அப்படி ஒன்றும் இல்லை, எல்லாம் சிலதுக்கெல்லாம் பலம் தான் போட்டிருக்கேன், இந்த பலம்ங்கிற வாக்கு ரெண்டு தடவை வந்திருக்கு பார்த்தாலும், இது இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல ஒரு பலம் வந்திருக்கு, இப்ப சஹ ஓஜோ பலம் பின்னையும் அதே வேர்டு ரிப்பீட் ஆயிருக்கு,
அதுதான் சொன்ன ரெண்டிடத்திலும் பலம்ங்கிறது. அப்போ வந்து என்ன வேணாலும் ஒரே மீனிங்ல அல்ல அது யூஸ் பண்றது, டிஃபரெண்ட் மீனிங்ல ஆகும். அது என்னது பெரிய வியாக்கியானத்தை, பெரிய டீட்டெயில்டு வியாக்கியானத்தை பார்த்து மனசிலாக்கணும். பகஹா நன எல்லா சுகங்களுக்கும் இருப்பிடமா இருக்கிறது. ஆமா, பகஹா ஒரு தரத்திலுள்ள ஐஸ்வர்யம் அர்த்தம். காம்பீரியம், காம்பீரியம் தான் நமக்கு தெரியுமே கம்பீரமா இருக்கிறதுன்னு. நம்மளை பார்த்தானா பாக்கியுள்ளவன் நடுங்கி ஓடணம் என்னல்ல, நம்மள்ட வாலாட்ட வரப்படாது, அதாக்கும் காம்பீரியம். இப்ப பாட்டுக்கு அச்சுப்பிச்சு மாதிரி அசடு மாதிரி இப்படி உட்காந்துருக்கான், ஒன்னும் ஒன்னு மோதி பார்த்தா என்னான்னு வேறத்த எனக்கு தோணும், அப்படி தோணப்படாது. அந்த காம்பீரியம் இருந்தானா அது தோணாதுன்னு அர்த்தம். அந்த காம்பீரியம்ங்கிற குணம் ஸ்தைரியம், ஸ்தைரியம் தானே மென்டல் ஸ்டெபிலிட்டி. மனசு சும்மா அங்கே இங்கே வேணாமா வேண்டாமா, ஒரு காரியம் தானே என்னத்தை எடுத்தாலும் வேணாமா வேண்டாமா, போனோமா போண்டாமா, செய்யணுமா செய்யணுமா செய்யண்டாமா, கொடுக்கணுமா கொடுக்கண்டாமா. இந்த ஓதிடுறதுக்கெல்லாம் ஐயோ சில மாமாவும் மாமியுமா கூட என்ன டிஸ்கஷன் தெரியுமா, 200 கொடுக்கும், 200 கொடுத்தா போரி, அவளும் நம்ம கல்யாணத்துக்கு 200 தான் தந்தா, 200 கொடு, இல்ல இல்ல 500 கொடுக்கண்டாமா, 500 குறைச்சபடி எல்லாரும் 500 கொடுக்கறது என்ன பெரிய டிஸ்கஷன். யுஎன்ஏல டிஸ்கஷன் மாதிரியாகும், யுஎன்ஓல எல்லாம் டிஸ்கஸ் செய்வா இல்ல, இன்டர்நேஷனல் மேட்டர், என்னத்தான் கொடுத்துட்டு வரதல்ல. மனசு கடந்து இப்படி சாஞ்சல் சவலம் இப்படி அங்கே எங்கே அங்கே எங்கேயும் ஆடிண்டே இருக்கும். அது இல்லாம இருக்கிறது ஸ்தைரியம். ஆஸ்திக்கம் தானே பகவான் இருக்காருங்கிற நம்பிக்கை, ஈஸ்வர விசுவாசம் அர்த்தம், கடவுள் நம்பிக்கை அர்த்தம். ஆஸ்திக்கம் அஸ்தி பகவான் இருக்கார், இருக்காரோ இல்லையோ இருப்பராயிருக்கும் அப்படி ஒன்றும் நினைக்காமக்கி இருக்கு, அஸ்தி இருக்கார்ங்கிற நம்பிக்கை, அதாகும் ஆஸ்திகன் ஆஸ்திக்யம் எல்லாம் சொல்றது. கீர்த்திகி, கீர்த்திங்கிறது நம்மளோட கையில் இல்ல, நம்ம ஒழுங்கா வாழ்ந்தானே நாலு பேர் நம்ம பற்றி நல்லது பேசுவார் அது கீர்த்தி. பிரசஸ்தி ஃபெய்ம் எல்லாம் அர்த்தம் கீர்த்திகி. மானகா நன அபிமானம், தன்மானம், அபிமானம் அகங்காரம் அல்ல தன்மானம். நமக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் உண்டு, ரொம்ப போய் கிழியப்படாது, வேறத்தனோட கால் செருப்ப போய் நக்கப்படாது, நமக்குன்னு ஒரு செல்ஃப் எஸ்டீம் எல்லாம் சொல்றான் இல்லவா, அதாக்கும் மானகாங்கிறது. அனகங்கிருதிகி அகங்காரம் இல்லாமல் இருக்கிறது. நான் ஒரு எளிய பக்தன், பகவான் ஏதோ பகவான் கொஞ்சம் பைசா எல்லாம் கொடுத்துருக்கார், அதை வச்சுட்டு நாலு நல்ல காரியம் பண்றேன், நான் செய்தேன் என்ன மாதிரியே வேற அரி செய்வா, இப்படி எல்லாம் நினைக்காம இருக்கிறது, அதாக்கும் அனகங்கிருதிகி அகங்காரம் இல்லாமல் இருக்கிறது. ஏதே தானியேஜ பகவன் நித்யாயத்ர மகாகுணாக பிரார்த்தியா மகத்துவம் இச்சத்பிஹி ந வியந்திஸ்ம கர்ஹிஜிது. இதுவும் இத மாதிரி இங்கே சொல்லாத்த மற்ற பல குணங்களும் சேர்ந்தது ஏதோ அது தர்மம். அப்ப இன்னும் இருக்குங்கிறார், அது சொல்லி கம்ப்ளீட் ஆக்க முடியாது, ஏகப்பட்டது இருக்கு. எதெல்லாம் நல்லதோ எதெல்லாம் நமக்கு நிம்மதியை தரதோ அதெல்லாம் தர்மம். அந்த தர்மத்தோட சூக்ஷ்மங்கிறது சாஸ்திரங்கள் வேதங்கள் தான் சொல்லும், அதை பார்த்து தான் புரிஞ்சுக்கணும் தர்மம்ங்கிறது என்ன. மகாத்மாக்களோடும் லைஃப் அவளுடைய வாழ்க்கையை புரிஞ்சுட்டாலும் தர்மம் என்னதுங்கிறது புரியும், அதை படித்தாலும் போரும், அதை ஃபாலோ பண்ணினாலும் போரும். எத்த மகாகுணாக இப்படிப்பட்ட மகாகுணங்கள் பிரார்த்தியாக மகத்துவமிச்சத்பிகி, மகத்துவம் வேணும் ஜீவிதத்திலே, நம்ம மகாநகடம் மற்றவாளை விட நம்ம உசந்த ஒரு உன்னதமான நிலைக்கு போகணும், ஈஸ்வர சாட்சா்காரம் கிடைக்கணும், இதெல்லாம் வேணும்னு ஆசைப்படப்பட்டவா இந்த குணங்களை எல்லாம் பகவான்கிட்டிருந்து கேட்டு வாங்கிக்கணும். பகவான் கொடுத்தா தான் உண்டு, இதுன்னு நம்ம நினைச்சா தானே இதுன்னு வராது, பகவான்கிட்ட இதெல்லாம் வேண்டிக்கணும். ந வியந்திஸ்ம கர்ஹிஜிது, அப்படியானா நம்ம இந்த துக்கங்கள் எல்லாம் வரும்போது தளர்ந்து போக மாட்டோம். தேனாகம் குணபாத்திரேண ஸ்ரீனிவாசேன சாம்பிரதம் சோஜாமி ரஹிதம் லோகம் பாப்மனா கலினேக்ஷிதம். இப்போ வந்து கேட்ட கேள்விக்கு பதில் வருது, ஏன் நீ கவலைப்படுறாங்கிற கேள்விக்கு இம்பிட்டன் சொல்லிட்டு, தேனாகம் குணபாத்திரேண எல்லா குணங்களுக்கும் ஆதாரமாயிருந்த அந்த ஸ்ரீனிவாசன் இருக்கானே, அந்த ஸ்ரீனிவாசன் இந்த பூமியில இருந்தான், பூமி தேவியான சொல்றது என்னில இருந்தார், அவர் இந்த உலகத்தை விட்டு போனதாக்கும் எனக்கு கவலை உண்டாக்குறது. கேட்டதுக்கு பதில் இப்பதான் வரும், பாவங்களுக்கு இருப்பிடமாய கலி தேனாகம் குணபாத்திரேன ஸ்ரீனிவாசேன சாம்பிரதம் சோஜாமி ரஹிதம் லோகம் பாப்மனா கலினேக்ஷிதம். கவலைக்கு ஒரு காரணம் ஸ்ரீனிவாசன் விட்டுட்டு போயிட்டான்ங்கிறது, இன்னொரு காரணம் கூட இருக்கு, கலி என்ன பார்த்துட்டு இருக்கான், அவனோட பார்வை எம்மேல படுறதே எனக்கு பயமா இருக்கு. கலியோட பார்வைனா அதர்மம், அதர்மம் வந்து பூமிக்கு பாரம், அதர்மம் பண்ணப்பட்டவனும் பூமிக்கு பாரம். அதாவது இந்த பூமி போய் மகாவிஷ்ணு கிட்ட போய் முறையிடுறது,
பிரபோ என்ன காப்பாத்துங்கோ, இவாளோட வெயிட் எனக்கு தாங்க முடியல, துஷ்டாலோட வெயிட். அப்ப அவர் வந்து எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி நல்லா கிளீன் ஆக்கி போடுவார். எல்லாம் கழியும்போது பின்னே இது வந்துட்டே இருக்குது, அதர்மிகள் வந்துட்டே இருக்கும், அவருக்கு வேலை வேண்டாமா? பகவானுக்கு வேலை கொடுக்கறதுக்கு தானே இங்க அதர்மம் நடக்கிறது. கலினேக்ஷிதம். அப்ப இப்படிப்பட்ட குணங்கள் ஸ்ரீனிவாசன் இருந்து அந்த ஸ்ரீனிவாசன் என்னை விட்டு போயிட்டாருனாங்க. இனி அது மாத்திரமா, நாம் வருத்தப்படுறதுக்கு இன்னும் இருக்கு காரணங்கள். ஆத்மானம் சானுசோசாமி பவந்தம் சாமரோத்தமம் தேவான் பிதன் ரிஷீன் சாதூன் சர்வான் வர்ணான் ததா ஆசிரமான் அம்பிட்டம் சொல்லியாச்சு. நான் என்ன நினைச்சே கவலைப்படுறேன், என்ன நினைச்சே பாட்டு படிச்சேன் ஞானமே. ஒரு ஒரு பாட்டு உண்டல்லவா, என்ன நினைச்சே பாட்டு படிச்சேன் தங்கமே ஞான தங்கமே. அது மாதிரி நான் என்னையே நினைச்சு கவலைப்படுறேன், எனக்கு இப்படி போய் ஒரு நிலைமை வந்துடுத்து. மத்தவாழ நினைச்சு சங்கடப்படுறது உண்டு, நான் சங்கடப்பட்டுருக்கேனேன்னு நினைச்சு சங்கடப்படுறது உண்டு. இப்படி பல ரீதியிலே உண்டு சங்கடங்கள். ஆத்மானம் சானு சோஜாமி என்னையே நினைச்சு நான் கவலைப்படுறேன். பவந்தம் ச அமரோத்தமம் தேவாள சிரேஷ்டனான தர்ம தேவா உன்னை பார்த்து எனக்கு கவலையா இருக்குங்கிறது. நீ ஒரு காலில் நிக்கிறைய, நீ ஒரு கால் நாலு காலில் நிக்க வேண்டியவர், விகலாங்கனா நிக்கிறைய, ஹேண்டிகேப்பா நிக்கிறைய. தேவான் பிதன் ரிஷீன் சாதுன் இவாள் எல்லாரையும் நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு. தேவன்மாரேன் அவளுக்கு பூமியில தர்ம காரியங்கள் நடந்து யாக யஜ்ஞாதிகள் எல்லாம் பண்ணினாத்தான் அவளுக்கு ஹவிர்பாகம் கிடைக்கும். இங்க ஒருத்தனே அதை பண்ண மாட்டேங்கிறான், அல்லாட்ட கொஞ்ச நாள்ல பண்ணாத யாவன். அப்போ தேவன்மார் பாவம் கஷ்டப்பட மாட்டாளா? அவளை நினைச்சு கவலைப்படுறேன், பிதர்களை நினைச்சு கவலைப்படுறேன். இங்க யாக தர்ப்பணம் அது மாதிரி இத்தியாதிகள் சிராத்தம் ஒன்றும் போட மாட்டான், தர்ம காரியங்கள்ல நாட்டம் கிடையாது. பிதர்களுக்கு சாப்பாடு கிடைக்காம அவா திண்டாடுவா, அப்ப அந்த பிதர்களை நினைச்சும் கவலையா இருக்கு. ரிஷி தர்ப்பணம் உண்டு, ரிஷி தர்ப்பணம், அந்த ரிஷிகளை நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு. என்னெல்லாம் நமக்கு எத்தனை கிரந்தங்கள் எல்லாம் எழுதி தந்துட்டு போயிருக்கா, நமக்கு வழி காட்டிட்டு போயிருக்கா, அவள்கிட்ட நமக்கு ஒரு கடப்பாடு உண்டு, அவளை நினைச்சு கவலையா இருக்கு. சாதுன் நல்ல ஆளுகள் இந்த கெட்டவாளோட கையில விட்டு அவளும் கஷ்டப்படுவாளேன்னு நினைச்சு, நல்ல வாழை நினைச்சு எனக்கு கஷ்டமா இருக்கு. சர்வான் வர்ணான் பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரன்மார் இந்த நாலு வர்ணத்தில் உள்ளவாளையும் நினைச்சு எனக்கு சங்கடமா இருக்கு. சர்வ ஆசிரமான் கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் கிரகஸ்தன் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் சன்னியாசி இந்த நாலு ஆசிரமத்தில் உள்ளவாளை நினைச்சும், காரணம் எல்லாரும் தர்மத்தை விட்டுட்டாக்கு இருக்கா, கலி வந்தாச்சு, இன்னும் கலி கூடி கூடி வரும்போதான் இந்த தர்மம் குறைஞ்சு குறைஞ்சு அதர்மம் தான் மேலோங்கி நிற்கும். அப்போ அவளையும் நினைச்சு இந்த ஆசிரமங்களையும் வர்ணங்களையும் எல்லாம் நினைச்சு கவலையா இருக்கு. பிரம்மாதயோ பகுதிதம் யத் அபாங்க மோக்ஷகாமா ஸ்தவ சமச்சரன் பகவத் பிரபன்னா சாஸ்ரீ ஸ்வவாசம் அரவிந்தவனம் விஹாய யத் பாத சௌபகமலம் பஜதேனுரக்தா பிரம்மாதயஹ நன பிரம்மவாதிகள். பிரம்மவாதிகள்னா வேதங்கள் பெருசி வேதங்கள் சொல்லி இருக்கிறபடிதான் நடக்கணும்னு நம்பிக்கையுள்ளவா அவளைத்தான் பிரம்மவாதிகள்ங்கிறது. அந்த பிரம்மவாதிகள் இல்லட்டா பிரம்மா தொடங்கினவான்னு அர்த்தம், எப்படி வேணாலும் எடுக்கலாம். எது அபாங்க மோக்ஷ காமாக எந்த ஒருத்தியோடு அபாங்கம் நன கடைக்கண் கடாட்சம் எந்த தேவியோடு கடாட்சத்துக்காக ஏங்கின்றிருக்காளோ, எல்லாரும் எந்த தேவியோடு கடாட்சத்துக்காக ஏங்கின்றிருக்கா, மகாலட்சுமி துட்டு பைசா கேஷு இதுலாக்கி முடியாத அந்த மகாலட்சுமி ஒன்னு பாங்க பார்க்க மாட்டாளா, ஒரே கண்ணாலே பார்த்தா போரும் கொட்டிடும் பைசா வந்து கொட்டிடும். எது அபாங்கலீலா சொல்லிட்டு அந்த ஆதிசங்கரோட அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தில் உள்ள அபாங்கலீலா அபாங்கம் தானே நேர பார்க்கண்டா மகாலட்சுமி பகவான் பகவதி இவா எல்லாரும் வந்து ஓரக்கணு அந்த பக்கம் பார்த்தா எப்படி பார்த்தா போதும், இப்படி பார்த்தா கடாட்சம் போதும். அப்ப அந்த எந்த மகாலட்சுமியோட கடாட்சத்துக்காக பிரம்மா தொடங்கினவா எல்லாம் பகுதிதம் ரொம்ப காலம் தபஹா சமாதரன் தபச பண்ணினாலோ பகவத் பிரபன்னா தேவன்மாரெல்லாம் இந்த மகாலட்சுமிய கிடைச்சா கொள்ளாம்னு ஆசைப்பட்டான். முதல்ல அந்த பாலாழி மதனத்திலே கடல் இருந்து ஒசந்து வந்தோடனே எல்லாரும் இவ்வளவு பாரியா கிடைக்கப்படாதா கிடைக்கப்படாதான்னு நினைச்சாலாம். ஆரையும் மைண்ட் இல்ல, எல்லாரும் வாழைப்புலந்து பார்த்துட்டு இருந்தது அம்பிட்டுமா, நமக்கு தான் வரப்போறான் நமக்கு தான் வரப்போறான்னு. அவ பாட்டுக்கு பார்த்தா எல்லாம் வாழைப்புலந்துட்டு இருக்கு, அச்சட்ட முண்டங்கள் எல்லாத்தையும் தள்ளிட்டா பாத்தோம்னா ஒருத்தர் எதையும் ஒரு கவலையும் இல்லாமக்கு அந்த அனந்தன் மேலே படுத்துட்டு நேரே போய் கால் மாட்டில போய் உட்கார்ந்துட்டு காலை பிடிக்க தொடங்கினதாக்கும் இப்பவும் பிடிச்சிட்டு இருக்கா. பகவானோட மகத்துவம் நிஸ்ஸங்கன். இதுல இருந்து என்ன தெரியறது, பணத்துல ஆசை இல்லாதவனுக்கு தான் பணம் வந்து சேரும், பணத்தின் பின்னால நாயா பேயா ஓடப்பட்டவனுக்கு நயா பைசா கிடைக்காதுன்னு அர்த்தம். இங்க பாருங்க எத்தனை லாட்டரி டிக்கெட் நான் காலம் நடக்க போகும்போது பாக்குறேன்,
என்ன ஸ்ரத்தையா வந்து நம்பரையும் கொண்டு வந்து அந்த அந்த லாட்டரி டிக்கெட் என்ன அடிச்சிருக்காங்க. உனக்கு அடிக்காதுடாப்பா, உனக்கு அடிக்காது. இந்த லாட்டரி யோகம் இருந்தா தான் அடிக்கும். நிறைய பார்த்துங்க நீங்கள், ஸ்திரமா லாட்டரி அடிக்கப்பட்ட எடுக்கப்பட்டவனுக்கு லாட்டரி அடிக்காது. அப்படி இல்லாம இருந்து ஒரு ஒரு சேஞ்ச் என்ன வாங்குறதுக்கு வேண்டி போவான், ஒரு டிக்கெட்டை வாங்குவான், அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடிச்சு வைக்கவும் செய்யும். இப்படித்தான் பின்னால ஓட 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 நமக்கு திமிக்கு கொடுத்துட்டே மகாலட்சுமி ஓடிட்டு வர நம்ம கைக்கு எட்டாதுன்னு. பின்ன ஒரு சமானத்துக்கு வேண்டி எல்லாம் எடுத்துக்கிறது. அவசானத்தை ஒரு டிஜிட் தானே என்ன 25 ரூபாய், 50 ரூபாய் டிக்கெட்டோட விலை 50 ரூபாய். லாஸ்ட் டிஜிட் கரெக்டா இருந்து தானே என்ன 50 ரூபாய் அடைக்கும். போன அந்த பையன் அதை வச்சுட்டு பேசாரு, அதை வச்சு அடுத்த டிக்கெட் எடுப்பேன். இப்படி போயிட்டு இருக்கும். இது என்ன கிறுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பிராமணாளுக்கு இதெல்லாம் தொடங்கி நிறைய பிராமணா என்னத்துக்கு தான் எடுக்கிறானோ. என்ன பைசா உள்ளவா, நான் யாரையும் பேரெடுத்து சொல்லலை, பைசா உள்ளவா என்னத்துக்கு போய் எடுக்கிறான். ஆர்த்தி ஆசை தானே, ஆசையில பேராசை பெரிய ஆசையாக்கும் பேராசை. அப்ப அந்த மகாலட்சுமி என்னையறா, மகாவிஷ்ணுவை போய் ஆசிரியச்சுட்டு இருக்கா. ஆ ஸ்ரீஹி சா ஸ்ரீஹி, அந்த லக்ஷ்மி தேவி ஸ்வவாசஸ்தானமான அரவிந்தவனம் விகாய, அரவிந்தம் நன தாமரை நம் அரவிந்தலோச்சன அகவிருந்த மோச்சன. பாட்டு பாடுறோம்லவா, அரவிந்த லோச்சனன் அரவிந்தம் தாமரை இதழ் மாதிரியுள்ள அழகான நீண்ட கண்ணுடையவன். அகவிருந்த மோஜன, அகவிருந்தம் தான பாபத்தோடு கூட்டத்தில் இருந்து நம்மள மோசிப்பிக்கப்பட்டவர். சுரவிருந்த வந்தேத, சுரவிருந்த வந்தேத மங்களம் கோபால மாதவ. மண்ட போ பாடுற மறந்து போச்சு. எங்க மகாலட்சுமியோடு உண்டானது பால பால்கடல் இருந்தானாலும் மகாலட்சுமி இருக்கிற படம் என்னது, தாமரையும் மேலதான் இருக்கா. தாமரையில நின்று இருக்கா, கையில் இருந்து தங்க நாணயமா கொட்டின் இருக்கும். அதுல ஒரு ஒன்னு ரெண்டெண்ணா நம்மாத்திலேயும் வந்து விழாதான்னு பார்த்து தன்னோடு வாசஸ்தானமான தான் எப்பவும் இருக்க கூடின அரவிந்தத்தை விட்டுட்டு அந்த தாமரையை விட்டுட்டு அரவிந்தாட்சனோடு காலம் கிட்ட வந்து உட்காந்துட்டு இருக்கா, மகாவிஷ்ணுவோட காலை பிடிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னாலே அவருடைய மகத்துவம் அவ்வளவு ஒசந்தது. எத் பாத சௌபகமலம், பகவானோட பாதத்திலே பாதத்திலே காலடியில வந்து கிடக்கா, அது என்னதுன்னு கேட்டேன், அது அவளுக்கு அதுதான் பரம மங்களத்தை கொடுக்க கூடினது. மகாலட்சுமிக்கு மங்களம் மகாவிஷ்ணுவோடு காலடிய, அதனால அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. பஜதே அனுரக்தா, அந்த பகவான்ட மகாலட்சுமிக்கு ரொம்ப பிரியம், அனுராகம், இணை பிரியாத தம்பதிகளாக. நம்மளோட தேவன்மார் எல்லாம் பார்த்துங்கோ, மகாவிஷ்ணு மகாலட்சுமி, பிரம்மா சரஸ்வதி, சிவன் பார்வதி, எல்லாம் ஐடியல் கப்பிள்ஸ் ஆகும். சின்ன சௌந்தரிய பணக்கங்கள் எல்லாம் வரதாயிட்டு புராணங்கள் எல்லாம் சொல்லியிருக்காளானாலும் அவ அந்த பக்கம் இந்த பக்கம் விட்டு கொடுத்துக்க மாட்டா, கடைசியில சேர்ந்துப்பான். அப்போ அழகான் நல்ல தம்பதிகளாக்கும் அவனாக்கும். 7 மணி ஆயிடுத்து, அப்ப அங்க நிக்கட்டை. இனிப்ப சொன்னாலும் தீராது, 2-3-4 பத்தியம் இருக்கு. அப்ப அடுத்த 3 எண்ணம் இருக்கு, சொன்னா 7 மணி ஆயிடுச்சு. அப்ப நமக்கு அடுத்த சனிக்கிழமை பாக்கி வாசிப்போம். பெரியவாச்சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு ஒலிபரப்பாகும். பெரியவாச்சரணம்.
மதோரே நாந்தெளி தங்கே தெத்தெத்து அமுதோரே நாந்தெளி தங்கே ஆடல ரசன எங்கள்
பெரியவாசரணம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரணம்.